ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே அழகான 10 நீர்வீழ்ச்சிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தமிழ்நாட்டில் இருக்க அழகான நீர்வீழ்ச்சிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க அனைத்து டூரிஸ்ட் பிளேஸை பற்றியும் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன தோணும்? குளிக்கணும்னு தோணும். மனசுக்கு அமைதியும் உடம்புக்கு புத்துணர்ச்சியும் கொடுக்குற நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். பொதுவாக நீர்வீழ்ச்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே அழகான நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சிகளை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. இன்றைக்கி வீடியோவில் அழகான ஒரு 10 நீர்வீழ்ச்சிகளை பற்றி மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க, தருமபுரின்னு சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒகேனக்கல். இந்தியாவின் நயாகரா என அழைக்கப்படுற இந்த ஒகேனக்கல் தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான நீர்வீழ்ச்சி சுற்றுலாத்தலம்னே சொல்லலாங்க. பல நீர்வீழ்ச்சிகள், பரிசல் சவாரி, முக்கியமாக ஒகேனக்கல்னு சொன்னாலே மீன் குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஒகேனக்கல் போனீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணுங்க. தருமபுரி மாவட்டத்திலேருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒகேனக்கல் அமைஞ்சிருக்குங்க. ஒகேனக்கலை பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போனோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒகேனக்கலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். அடுத்ததா, தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க குற்றாலம். குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும், உங்களில் நிறைய பேர் இந்த குற்றாலத்துக்கு கன்ஃபார்ம் போயிருப்பீங்க. பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு அழகிய நீர்வீழ்ச்சி சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது. 9 மேற்பட்ட நிறைய நீர்வீழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. நல்ல அழகான ஒரு நீர்வீழ்ச்சி போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குற்றாலத்தை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான், நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க கொல்லிமலை. கொல்லிமலைன்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. கொல்லிமலையில் நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குங்க, அதுலேயும் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். சுமார் 300 உயரத்துலேருந்து இந்த விழற இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்கும். ஆனால் இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கறது ரொம்ப ஈஸி இல்லைங்க, 1000 படிக்கட்டுகளை இறங்கி போய் தான் பார்க்கணும். இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடலாம், ஆனால் ஏறும்போது ஒரு கஷ்டப்படுவீங்க பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்த சந்தோஷம் கன்ஃபார்ம் இருக்குங்க. போனீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். கொல்லிமலையில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கொல்லிமலை சுற்றுலா என்று ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். அடுத்ததா, நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இரட்டை அருவி என அழைக்கப்படுற இந்த ஃபால்ஸ் ரொம்பவே ஒரு அழகான ஃபால்ஸ்னு சொல்லலாங்க. சுமார் 250 உயரத்துலேருந்து இந்த நீர் விழத்தை பார்க்கவே செமையாக இருக்கும். அடுத்ததா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க தீர்ப்பரப்பு அருவி ரொம்பவே ஒரு அழகான நீர்வீழ்ச்சினும் சொல்லலாங்க. சுமார் 50 உயரத்துலேருந்து இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நீர்வீழ்ச்சி போனீங்கன்னா செம்மையாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா, கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து சுமார் 102 கிலோமீட்டர் தூரத்தில் வால்பாறையில் அமைஞ்சிருக்க மங்கி வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்னும் சொல்லலாங்க. 60 உயரத்துலேருந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் விழத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இது இருக்குது. உங்களுக்கு வால்பாறையில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்ததா, தேனி மாவட்டத்திலேருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தூரத்தில் சுருளி வாட்டர் ஃபால்ஸ் 40 உயரத்துலேருந்து இந்த தண்ணி விழுறத பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனீங்கன்னா எப்பவும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், சீசன் டைமில் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குங்க. இந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸ் போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா, சேலம் மாவட்டத்திலேருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்காட்டில் அமைஞ்சிருக்க கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லலாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்னா சுமார் 150-200 படிக்கட்டுகள் இறங்கி போய் தான் பார்க்கணும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு ஏற்காடில் இருக்க சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரியணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். அடுத்ததா, ஈரோட்டில் அமைஞ்சிருக்க கொடிவெறி வாட்டர் ஃபால்ஸ் 20 உயரத்துலேருந்து இந்த தண்ணி விழத்தை பார்க்கவே கொஞ்சம் அழகாகவே இருக்கும், போனீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததா, மதுரையில் அமைஞ்சிருக்க குட்டாலம்பட்டி அருவி. சிறுமலை அருவி என அழைக்கப்படுற இந்த அருவி சுமார் 90 உயரத்துலேருந்து இந்த நீர் விழத்தை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே அழகான வாட்டர் ஃபால்ஸை பற்றி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.